தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது கிறிஸ்டி பிரியங்கா என்பர் ஆஞ்சு குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றி பலியாகவும், ஜேவியர் எல்லி நன்றி பலியாகவும், கருத்துக நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாச்சிற்காகவும், மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்ல தம்பி ஆண்மையிலை பாச்சிற்காகவும், அன்னை லூர்து மகான் நன்றி பலியாகவும், மற்றும் குடும்ப கருத்துக நிறைவேற வேண்டியும் ஆண்டனி கோப் அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ் அன்னுசாமி கருத்துக நிறைவேற வேண்டியும், மரியராஜும் ஆண்மையடை பாச்சிற்காகவும், ஆரோக்கிய ரபேன் ரெபலன் பெர்னதத் இறை விசுவாசத்தில் வளரவும் ஞான அறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், ராஜசேகன் சென்தாம் டிசல்வாஸ் கருத்துக நிறைவேற வேண்டியும், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டியும், வியோனியா மரீம் பொலிகார்ஃப் பியூலா கிறிஸ்டினா மரீம் செலஸ்டினா மரி குடும்ப பிரச்சனிலிருந்து பிரிந்து குடும்பங்கள் தாயுடன் வந்து சேர வேண்டியும், அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும், சாந்தா கிளாரா கார்மன் பெண்கள் மேல்நிலைப்பதி வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த துணை நன்மைகளுக்கு நினைவழியாகவும், எலிசபெத் மேரி ஆன்மையிலை பாச்சிற்காகவும், தாமஸ் ஆண்டனி ராஜ் ஐயா மரிய செல்வம் ஆண்டனி பிச்சை இவர்களின் ஆண்மையிலை பாச்சிற்காகவும், ஜோசப் மரிய ஜோஸ்பின் நன்றிபலியாகவும், பீட்டர் கில்டாம் குடும்பத்தின் நன்றிபலியாகவும், சாலமோன் இருதய மேரி நன்றிபலியாகவும், லூர்து மேரி குடும்பத்தின் நன்றிபலியாகவும், எட்வின் ஜான்சி குடும்பத்தின் நன்றிபலியாகவும், இன்ஃபன்ட் ஜோகன் பிறந்தநாள் நன்றிபலியாகவும், இறை ஞானத்தில் வளரவும், அருட்சகோதரி அருள் மேரி அறுவை சிகிச்சை இறையருளால் நல்ல முறையில் நடைபெற விரைவில் குணம் பெற வேண்டியும், வைத்தியநாதன் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும், மேலும் அங்கே குடியிருக்கின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக போடப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த தெய்வீக திருப்பலி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டு விடத்தில் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் அமைதி ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜபிப்போமாக. கருணையே உருவான இறைவா, சிறந்த கொடைகள் அனைத்தும் நம்மிடமிருந்தே வருகின்றன. உமைது உள்ள அன்பால் எங்களுடையதை எங்களை நிரப்பியருளும். நாங்கள் மென்மேலமும் மேலே வளரவும்
நன்மையானதெல்லாம் எங்களில் மலரவும் இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிபடவும் செய்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துபடியாகவும் மன்றாடுகின்றோம். திருதூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1-8 வரை. கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரர்கள் ஆகிய கொலோசே நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருதூதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் திமோத்தியையும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்து உங்களுக்கு மருளும் அமைதியும் உருத்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. இம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்ப்ராவிடம் இருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தான் எங்களிடம் எடுத்துரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் எவ்வாறு எனக்கு செய்துள்ளதோ இம்மக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 38-44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கொடுத்து விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்பற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார்.
பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறை ஆட்சியை பற்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதியாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்று நாம் வாசி கேட்ட நற்செய்தி வாசகமானது இன்றைய காலகட்டத்திற்கு மிக பொருத்தமான ஒரு வாசகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசுனுடைய வாழ்க்கை முறை நற்செய்தி வாசகம் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அவருடைய ஆன்மீக வாழ்வு, அவருடைய பணி வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பலர் துறவத்தை சார்ந்தர் மட்டுமல்ல, துறவரத்தை சாராத பொதுநிலரும் சரி, எங்களுக்கு அதிகமான பணி இருக்கிறது, எங்களால் ஜப வாழ்விலோ அல்லது எங்களுடைய ஆன்மீக வாழ்விலோ ஈடுபட முடியவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான பலு இருக்கிறது, படிக்கிற வேலை இருக்கிறது, எனவேதான் அவர்கள் ஆலயத்துக்கு வருவதில்லை என்ற ஒரு குறைபாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாக்கு தான் அன்புக்குரியவர்களே, இது ஒரு தவறான நடைமுறை பழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் பார்க்கின்ற பொழுது அவர் எத்தகைய பணிகள் சுமைகள் இருந்தாலும் தன்னுடைய ஜப வாழ்வை விட்டுவிடவில்லை. எனவேதான் அவர் விடியற் காலையில் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்க பார்க்கின்றோம். எனவே அவர் தன்னுடைய ஜப வாழ்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். ஏனென்றால் ஜபம் செய்யாத ஒரு மனிதன் வேறில்லாத ஒரு மரத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். எவ்வாறு ஒரு மரம் வேறில்லாமல் இருக்க முடியாதோ, அதே போல ஒரு மனிதனும் ஜபமும் ஆன்மீக வாழ்வு இல்லாமல் தன்னுடைய குடும்ப வாழ்வும் சரி, பொது வாழ்வும் சரி, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மட்டும் ஜபிப்பது போதாது, மாறாக நம்முடைய தலைமையிலும் ஜபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பழக்கமானது இன்று குறைந்து கொண்டே வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய பணி வாழ்வு என்னுடைய புதுமைகள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும்தான் என்று அவர் இருந்து விடவில்லை, அல்லது குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும்தான் என்று அவர் இருந்து விடவில்லை. மாறாக அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே, நான் எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்முடைய வாழ்வும் எப்பொழுது இந்த ஆன்மீக வாழ்விலே பணி வாழ்விலே சமமாக இருக்கின்றதோ, அப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சரியான ஒரு பாதையாக இருக்கிறோம் என்பது, சரியான ஒரு பாதையில் நாம் பயணிக்கொண்டிருப்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை மேற்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வை போல, இதோ இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்வை போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் அமைந்ததென்றால் இன்னும் சிறப்பாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, விசுவாச வாழ்வு எங்கும் சிறந்து விடவில்லை. நான் இன்றும் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ்கின்றேன் என்பதற்கு ஒரு சான்றாக அமையும். எனவே இப்படிப்பட்ட வாழ்வினை ஒவ்வொரு நாளும் வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலில் மன்றாடுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன கேட்டதாக படி ஜெபியுங்கள். வாழ்வின் நிறைவாகிய ஆண்டவரே, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை தரலும். இவ்விடத்தில் அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின்படி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவேற செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும். எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதற்குடையாதான். நாங்கள் உம்மை பகன்துரைப்பதால் உமது மாற்றுமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூத புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை விழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மிட ஆளுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்திய பின் தினத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்ற ஊடியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டே நினைவை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதற்காலை திருப்பணியில் கலந்து கொண்டு உம்முடைய ஆசிரியரும் அது வல்லமையும் வழிகாட்டுதலையும் பெறுவதற்காக ஜெபிக்கின்ற நிறைய மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக திருப்பலை காணுகின்ற ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான ஆட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்து அமர்ந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்கள் உமைமிட்டு ஆடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியும் கொலைக்க விட்டு சொல்கிறேன். என் அமைதியும் கொலைக்கு அளிக்கிறேன். நம்ம போசுகளுக்கு முடிந்திரேன். தோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பயப்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருபலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்
இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் ஜபமே என்னுடைய வாழ்வின் அடித்தளம், என்னுடைய வாழ்வின் மையம் என்று சொல்லி ஜபத்தின் வழியாகத்தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம் அனைவருக்கு முன்மாதிரியான வாழ்ந்து காட்டிய இறைவன் இவர். இவருடைய தெய்வீக திருமருந்து கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பெற பெற்றவர்கள். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும்.
அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே வருவான இறைவா, உமது திருமகன் பட்ட பாடுகள் நினைவாக நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவால் எங்களுக்கு புத்துயிர் அளித்தீரே. இதன் பயனாக இயேசுவின் பாடுகளின் பொருளை எங்கள் அன்றாட வாழ்விலே கண்டுணரவும், இதனால் எங்கள் வாழ்வில் வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடனே சகோதர சகோதரிகளுக்கு ஊழிய செய்யவும் அருள் தாகாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கின்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருபலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் மூச்சிப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை எடுத்துத்தரலும். ஆமே. அருள்நிறைந்தவரே, இவ்வாழ்க்கை கருத்தரும்படனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. பிதாவுக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஏற்றிட்டு இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரு. மரியாயின் வாசலிட்ட திருஹிருதயமே, என் இரட்சணையாயிரு. புனித சுசேயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித குழந்தை இயேசுவின் தரிசன மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசை, எங்களை ரட்சியும். பெயராலே ஆமென் மரி வாழ்த்து.